இன்று ஸ்ரீ கிருஷ்ண ஜெயந்தி கொண்டாடும் மக்கள் அனைவருக்கும் மாண்புமிகு தமிழக முதல்வர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் வாழ்த்துக்களை தெரிவித்துள்ளார். ஸ்ரீ கிருஷ்ண பரமாத்மா அவதரித்த தினமான இன்று நாடு முழுவதும் ஸ்ரீ கிருஷ்ண ஜெயந்தி விழாவாக கொண்டாடப்படுகிறது. தற்பொழுது நாடு முழுவதும் கொரோனா தடுப்பு நடவடிக்கையாக ஊரடங்கு உத்தரவு நடைமுறையில் உள்ளதால் கோவையில் புகழ்பெற்ற இஸ்கான் ஸ்ரீ ஜெகநாதர் ஆலயத்தின் சார்பாக இந்த விழாவை கோவில் நிர்வாகம் இணையத்தில் ஒளிபரப்ப திட்டமிட்டுள்ளார்கள். மகாவிஷ்ணுவான ஸ்ரீகிருஷ்ண பகவான் அவதரித்த நாளான இன்று பக்தர்கள் தங்களது வீடுகளில் உள்ள குழந்தைகளுக்கு ஸ்ரீகிருஷ்ணர் வேடம் அணிவித்து வீட்டிற்குள் அழைத்து வருவது வழக்கம். இது ஸ்ரீகிருஷ்ணர் குழந்தை வடிவத்தில் வீட்டிற்குள் வருவதாக நம்பிக்கை. மேலும் தமிழகத்தை பொறுத்தமட்டில் ஸ்ரீ கிருஷ்ண ஜெயந்தி 2 நாட்கள் கொண்டாடப்படுகிறது. இன்று வட மாநிலத்தில் உள்ள ஸ்ரீ மதுராவில் கொண்டாடப்படுவதால் வட மாநில மக்கள் இன்று ஸ்ரீ கிருஷ்ண ஜெயந்தியை கொண்டாடி வருகிறார்கள். தமிழகத்தில் அடுத்த மாதம் அஷ்டமி திதியும் ரோஹிணி நட்சத்திரமும் வரும் நாளில் தமிழகத்தில் உள்ள பெருமாள் கோவில்களில் இந்த விழா சிறப்பாக கொண்டாடப்பட உள்ளது குறிப்பிடத்தக்கது.